हाई फ्रेंड्स वेलकम टू सी तनु चैनल इनकी नम्म चैनल वाटर कंटेंट अधिकमारिक वेल्लरी पलत्त वच्चु ओरु जूस सेय पोरों वेल्लरी पलों नम्म बॉडी लेरिक हीट रिड्यूस पनिदु वीकली थ्री टाइम्स कोड़ इंद जूस नम्म एड़ुत्तुक्कलाम இந்த வெள்ளரி பழம் நல்லா பழுத்திருக்கு. இது பழுத்திருக்கனால வெடிப்பு விட்டுருக்கு. இந்த பிளேட்டில் இருக்க வெள்ளரி பழம் நார்மலாக பழுத்திருக்கு. இதை ரெண்டுமே நம்ம ஜூஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளரி பழத்தில் லோ கேலரி தான் இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரெகுலராக இந்த ஜூஸை எடுத்துக்கலாம். இந்த சீடை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த சீட் கூட நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதை வெயிலில் நல்லா காய வச்சு தோல் உரிச்சோன்னா அதுக்குள்ளே ஒரு பருப்பு இருக்கும். அந்த பருப்பை சாம்பார் கூட்டு பொரியலில் கூட சேர்த்துக்கலாம். அந்த பருப்பில் ஹை ப்ரோட்டீன் ஹை நியூட்ரிஷன் நிறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி கையாலே நம்ம தோலை ரிமூவ் பண்ணிடலாம். நல்லா இந்த பழம் பழுத்திருக்கனால நமக்கு கையாலே நல்லா உரிக்க வந்துடும். கையால் தோல் ரிமூவ் பண்ண முடியாட்டி கத்தியால் இந்த மாதிரி தோலை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். பழம் நல்லா பழுத்திருந்தா ஈஸியாக கையாலவே நம்ம தோலை உரிச்சிடலாம். பழம் லைட்டாக பழுத்திருந்தா இந்த மாதிரி கத்தியால் நீங்கள் தோலை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். எனக்கு தேவையான அளவு பழத்தை தோல் உரித்து நான் மிக்சி ஜாரில் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். நான் ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் ப்ரௌன் சுகர், வெல்லம், பனங்கள் கண்டு, நாட்டு சக்கரை கூட எடுத்துக்கலாம். இதை நான் ஒரு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன். ஒரு கிளாஸில் ஒரு ஐஸ் கியூப் போட்டிருக்கேன். அரைச்சி வச்சுருக்க வெள்ளரி பழ ஜூஸை இந்த கிளாஸில் சேர்த்துக்கலாம். இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி வெள்ளரி பழ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.